சேஃப்டி ஃபர்ஸ்ட் உதயம் உதயம் ஃபேஸ் மாஸ்க் த்ரீ லேயர்ஸ் அண்ட் ரீயூசபிள் காவிரி நீர் பிடிப்பு பகுதிகளில் அதிகளவு கனமழை பெய்து வருகிறது இதனால் கபினி அணையிலிருந்து அதிகளவு தண்ணீர் திறந்து விடப்பட்டிருக்கிறது இதனால் மேட்டூர் அணைக்கான நீர்மட்டம் அதிகரித்துக் கொண்டிருக்கக்கூடிய செய்திகள் நமக்கு கிடைத்திருக்கின்றன கூடுதல் விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் ரியாஸ் இணைந்திருக்கிறார் ரியாசிடம் கேட்கலாம் ரியாஸ் தற்பொழுது ஒகேனக்கல் பகுதியில் நீங்க இருக்கிறீங்க அங்கு எந்த அளவுக்கு தண்ணீர் வரத்து அதிகமாக காண் இருக்குது விவரங்களை பதிவு செய்யுங்க ரீகன் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் ஜூலை மாதங்கள்ல தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் கர்நாடகா மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் விட்டு விட்டு மழை பெய்து வருகிறது இதன் காரணமாக கர்நாடகாவில் இருக்கிற அணைகளை பொறுத்த வரைக்கும் தற்போதுதான் நிரம்ப துவங்கியிருக்கும் தற்போது கேரளா மாநிலம் வயநாடு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது இந்த தொடர் கனமழையின் காரணமாக கபடி அணை தற்போது வேகமாக நிரம்பி வருகிறது கபடி அணையை வரைக்கும் எண்பத்தி நான்கு அடியை கொண்டது இந்த கபடி அணை தற்போது எண்பத்தி ஓரு அடியை எட்டி எட்டியுள்ள நிலையில் அணைக்கான நீர்வரத்து அதிகரித்ததன் காரணமாக அணைக்கு வரக்கூடிய தண்ணீரின் அளவு அப்படியே வெளியேற்றப்பட்டு வருகிறது அதாவது பத்தாயிரம் கனஅடியாக இருந்து தற்போது படிப்படியாக உயர்த்தப்பட்டு நேற்று ஐம்பதாயிரம் கனஅடியாக நீர்வரத்து இருந்தது இன்று காலை வரைக்கும் நாற்பத்தி மூன்றாயிரம் கனஅடியாக குறைந்தது அணைக்கான நீர்வரத்து அப்படியே தற்போது திறந்துவிடப்பட்டுள்ளது கேஆர்எஸ் அணையை வரைக்கும் அந்த அணையில்

காவல்துறை அதிகாரிகள் தொடர்ந்து இந்த நீர்வரத்து வருவது குறித்தான தொடர்ச்சியாக ஆய்வுகளை வந்து இங்கு நடத்தி வந்துட்டு இருக்காங்க ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை இந்த நீரின் அளவு என்ன என்பது குறித்து அரசுக்கு தகவல்களை அனுப்பி அனுப்பும் தகவல் பதிவு செஞ்சு வந்துட்டு இருக்காங்க இதன் காரணமாக மேட்டூர் அணைக்கு இந்த நீர்வரத்தானது அதிகரிக்கக்கூடும் அதாவது மேட்டூர் அணை கட்டப்பட்டது கட்டப்பட்டதில் இருந்து எண்பத்தைந்து ஆண்டுகளை பொறுத்த வரைக்கும் ஜூன் பனிரெண்டாம் தேதி அதாவது ஜூன் பனிரெண்டாம் தேதி இந்த ஆண்டு தான் குருவை சாகுபடிக்கு தண்ணீரானது திறக்கப்பட்டது தற்போது திறக்கப்பட்டதின் காரணமாக மேட்டூர் அணையிலிருந்து மேட்டூர் அணையினுடைய நீர்மட்டம் தொடர்ந்து சரிவை சந்தித்து வந்தது தற்போது மேட்டூர் அணை மேட்டூர் அணை திறக்கும் போது மேட்டூர் அணையினுடைய நீர்மட்டம் மட்டம் பொறுத்த வரையில் நூத்தி ஒரு அடியாக இருந்தது தற்போது மேட்டூர் அணையின் நீர்மட்டம் சரிவை வெறும் அறுபத்தி நான்கு அடி உள்ளது அணைக்கான நீர் இருப்பு இருபத்தி ஏழு டிஎம்சி ஆக உள்ளது இன்று காலை மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து மூன்றாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஐந்து அடியாக இருக்குது அணையிலிருந்து டெல்டா பாசனத்துக்கு மூவாயிரம் கன அடி தண்ணீரானது திறந்துவிட திறந்துவிடப்பட்டிருக்கிறது மேட்டூர் அணையை பொறுத்தவரைக்கும் முப்போக பா சாகுபடிக்கு இந்த மேட்டூர் அணை திறந்தப்பட்டு வருகிறது கடந்த சில நாட்களாக முப்போக சாகுபடிக்கு இந்த மேட்டூர் அணை திறக்கப்பட்டு திறக்கப்படலாம் காலம் தா

வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதும் தொடர்ச்சியாக கடந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்தில் சுமார் ஒரு லட்சம் கனஅடி தண்ணீர் ஆனது இங்கு அதாவது ஒகனைக்கல் பகுதிக்கு வந்து 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 கொண்டிருந்ததும் கடந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்தில் மேட்டூர் அணை கிட்டத்தட்ட நூத்தி இருபது அடியை எட்டும் நிலையில் இருந்தது தற்போது மேட்டூர் அணை பொறுத்த வரைக்கும் மேட்டூர் அணை நீர்மட்டம் தொடர்ந்து சென்று வருகிறதும் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் காலம் தாழ்ந்தி தற்போது மழை பெய் மழை மழை பெய்யின் காரணமாக தற்பொழுதுதான் இந்த நீர்வரத்தானது அதிகரிக்க தோங்கியிருந்தது தொடர்ச்சியாக இந்த நீர்வரத்தை பொறுத்த வரைக்கும் ஐம்பதாயிரம் கனஅடிக்கு மேலே இருந்தால் மட்டுமே மேட்டூர் மேட்டூர் அணையை நம்பி உள்ள டெல்டா மாவட்ட விவசாயிகள் பயனளிக்கும் தற்போது தற்போது ஓரளவுக்கு அணை நிரம்புவதற்கான வாய்ப்பு இந்த தண்ணீரானது கர்நாடகா அணைகளிலிருந்து நாளை காலைக்குள் இன்னும் இன்னும் சிறிது நேரத்தில் மட்டுமேர்வசாயிகள் பகுதிக்கு வந்தடையும் தற்போது பகுதியில் வினாடிக்கு பத்தாயிரம் அடி தண்ணீரானது வந்து கொண்டிருக்கிறது உதயம் உதயம் பெஸ்ட் ஃபேஸ் அண்ட்